சபரிமலை கோவிலுக்குள்ள பெண்கள் போக கூடாது அப்படின்றதுக்கு அறிவியல் பூர்வமான காரணங்களை அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் நிஷா பிள்ளை அப்படின்றவங்க மலையாளத்துல ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருக்க முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நான் தமிழ்ல சொல்றேன். பெண்கள் மாத விழாய் காலத்துல வந்து தீட்டு, அதனால அவங்களை கோவிலுக்குள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்ற கருத்து முற்றிலும் தவறு. அப்ப என்ன காரணங்களுக்காக பெண்களை வந்து மாத விழாய் காலத்துல கோவிலுக்குள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க? இந்துக்களின் கோவில் மத்த இடங்கள்ல இருக்க மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கான இடங்கள் கிடையாது, அது ஒரு சக்தி நிறைஞ்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகம விதிகளின்படி இந்த அளவுல இருக்கணும், இந்த திசையை பார்த்து இருக்கணும், இப்படிதான் அப்படின்ட்டு ஒரு முறை இருக்கு அந்த கோவில்களை கட்ட. அப்படி இருக்கும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட தேடி போய் அந்த இடத்துல கோவில்கள் கட்டுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு சக்தி இருக்கு. சோ ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒரு குணாதிசயம் இருக்கு. அந்த குணாதிசயங்களுக்கு இவங்க சொல்ற மந்திரங்களின் மூலமா அதிகமான சக்திகளை அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சபரிமலையில இருக்க ஐயப்பன் கோவில் அப்படின்ற அந்த கடவுளுக்கான குணாதிசயம் வந்து பிரம்மச்சரியம். நாம் அப்படின்றது உடலும் ஆன்மாவும் இணைஞ்சதுதான். நவீன அறிவியல் வந்து இந்த உடலை மட்டும் தான் ஏத்துக்கும். இந்த உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கா அப்படின்றத மட்டும் தான் பார்க்கும், ஆன்மா ஆரோக்கியமா இருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்க்காது. ஏன்னா அவங்க கண்ணால பாக்குறத மட்டும் தான் நம்புறாங்க. ஆனா இப்போ யோகா போன்ற விஷயங்களை உலக நாடுகள்லாம் ஏத்துக்கிச்சு. அதுக்காக இந்தியாவை நோக்கி வர்றதுனால இந்த ஆன்மாவும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட வந்து இப்ப வேர்ல்டு வைடா எல்லா சயின்ஸும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்து கோவில்களின் சயின்ஸையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுற உயிர் 72,000 நாடிகள் மூலியமா நம்ம நரம்பு மண்டலங்கள்ல இருந்து மூலாதாரத்துல இருந்து சகஸ்ராமம் வரைக்கும் 7 சக்கரங்களை கடந்து போகுது. இந்த 7 சக்கரங்களுக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு. நம்ம கோவிலுக்கு போக காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எனர்ஜி லெவலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகதான். முன்னாடி சொன்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதன் மூலமா இதுல இருக்க எனர்ஜி லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்செப்ட். இந்த எனர்ஜி லெவல் எல்லாமே புலன்கள் மூலமா தான் நமக்குள்ள போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கோவிலுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நல்ல நறுமணம் இருக்கு, அதை சுவாசிக்கிறோம். அதுக்கப்புறம் சுத்தி நல்ல இசை இருக்கு, அதை கேட்கிறோம். நம்ம நல்ல விஷயங்களை பாக்குறோம், நல்ல விஷயங்களை சொல்றோம் அப்படின்றதுனால அந்த எனர்ஜி, பாசிட்டிவிட்டி எனர்ஜி இந்த புலன்கள் மூலமா நமக்குள்ள போய் சேருது. நம்மள சுத்தி எவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்கோ அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சுவாசிக்கும் போது எப்படி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோமோ அதே மாதிரிதான் பெண்களுக்கு வந்து புரோஸ்டோகிளாண்டிஸ் அப்படின்றது கர்ப்பப்பையில இருக்கு, அந்த கர்ப்பப்பையோட குழாய்கள் எல்லாம் இருக்கு. இது வந்து மாதவிடாய் காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டவுன்வர்ட் போர்ஸ், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும். சோ அந்த டைம்ல கோவிலுக்கு போனா என்ன ஆகும், நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். சோ இந்த நெகட்டிவ் எனர்ஜி இன்னும் அதிகமாகிறதுனால பெண்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு லெவல் வரும், அந்த ஃபெர்டிலிட்டி தன்மை குறையும். இதனாலதான் காரணங்கள் பெண்களை மாதவிடாய் காலத்துல கோவிலுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா, அப்ப ஐயப்பன் கோவில்ல மாதவிடாய் காலத்தை தவறு இருக்க காலத்திலயும் பெண்கள் அனுமதிக்கப்படுறது இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல? நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு குணாதிசயங்களுமே இருக்கு. இந்த ரெண்டு குணாதிசயங்களுமே ரெப்ரசென்ட் பண்ற ஒரு கலியுக கடவுளாதான் சபரிமலையில இருக்க ஐயப்பன் சொல்றாங்க. ஐயப்பன் கோவிலுக்கு போகணும்னா ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும் அப்படின்றது வந்து வழக்கம். அந்த ஒரு மண்டலம் அப்படின்றது நம்ம செல் மறுசுழற்சி அடைஞ்சு மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு 21 டேஸ் எடுத்துக்கும். சோ 21, 21, 42 டேஸ் ரெண்டு வாட்டி அந்த செல் வந்து மறுசுழற்சி ஆகுது. இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா மாமிசம் சாப்பிட மாட்டோம், கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டோம், கெட்ட விஷயங்களை நினைக்க மாட்டோம், சரியான நேரத்துல குளிப்போம், நம்மளை சுத்தி எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டைம்ல கோவிலுக்கு போனோம்னா இருக்கிற அந்த ஆன்மாவோட சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெண்களால இந்த 42 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. நடுவில் அவங்களுக்கு அந்த மென்சுரேஷன் வரும், அந்த டைம்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. சோ இவங்களால அந்த 42 டேஸையே கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்பொழுது அவங்களால அந்த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற அந்த நெக்ஸ்ட் லெவல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில அந்த இடத்துல கிடைக்காதான். அப்படி இருக்கும்போது சபரிமலையில இருக்க 18 படிகள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி நிறைஞ்சதுதான். சோ இப்ப பெண்கள் கோவிலுக்கே போறாங்கன்னா எங்க நம்ம மனசுக்குள்ள நம்ம விரதம் இல்லாம இங்க வந்துட்டோம், நம்ம செய்யறது தப்போ அப்படின்ற ஒரு நினைப்போட நீங்க அந்த படிக்கட்டுல ஏறினீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்து என்ன வந்தீங்களோ அது உங்களுக்கு அங்க கிடைக்காது. நீங்க எதிர்பார்த்து அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது கிடைக்காடும் போது நீங்க அதுல வர்றதே வேஸ்ட் அப்படின்றதுதான் இவங்க சொல்ற ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். சரி, இதெல்லாம் ஏன் சபரிமலை கோவில் இருக்க ஐயப்பனுக்கு மட்டும்னா, அந்த கோவில் இருக்கிற இடம் அந்த கடவுளோட குணாதிசயம், அந்த குணாதிசயம் என்னன்னா பிரம்மச்சரிய கோலத்துல அந்த இடத்துல கடவுள் இருக்காரு. இல்ல இந்த சயின்ஸ் எல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா நீங்க இதையே நம்பலனா எப்படி அந்த கடவுளை நம்புவீங்க? அந்த கடவுளை நம்பாதவங்க எதுக்கு அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னு நடந்துச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. உண்மையில அந்த விஷயத்தை ஏத்துக்கிறவங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும்.